லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொன்னான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. வரமாட்டேங்க. தமிழ் பசங்க சிவகாசி, தமிழ் பசங்க சிவகாசி. பெட்டி வந்திருக்கு, பெட்டி வந்திருக்கு. இது என்ன வந்து இப்போ பார்சல் வந்திருக்கு. ஐயோ லட்டரிங் கிட்டுக்கோங்க சத்து. என்னத்தெல்லாம் அனுப்பிவிடுறிய எனக்கு? ஆ உங்களுக்கு பிளேடு, பிளேடு வெட்டுறதுக்கு. பிளேடு எதுக்கு அனுப்பிவிட்ருக்கான்? செய்ய பண்ணுறேன் மூஞ்சியில் உள்ள கதை எழுதியிருப்பாங்க பிளேடுக்கு. என்ன வரி பஞ்சி பஞ்சி தொடங்கிது. ஏ அம்மா ராக்கெட் மாதிரி போகுது மாதிரி எனக்கு. இவ்வளவு பெருசாவா எனக்கு தொங்குதுல எனக்கு இங்க பாரு. பாவியில இப்படி அடிபட்டுதான் போற எனக்கு. என்ன விடுங்க, ரம்பான் விடுக்கணும் ராக்கெட். தலை போடுங்க, தலை படி லெட்டர் லெட்டர் படி. என்ன இதை பிரிக்க என்ன ஜாமான் கறி செய்வது முதலில் அறுக்க வேண்டும். முதலில் அறுப்படியுள்ள பிளேடை வைத்து தங்களது கொட்டையினை இரண்டு அல்லது மூன்று துண்டுகளாக வெட்டும். எனக்கே ஒரு தலைவரே குளிக்கிட்டு வச்சு. பின்பு வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி ஆகியவை போட்டு வதக்கவும். வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி இஞ்சி புளிகிரி எல்லாம் போட்டு வதக்கி கிண்டி உன் வாயில ஊத்துவோம். தேவையான அளவு சிறுநீர் சேர்த்து அரை மணி நேரம் வதக்கவும். பின்பு உப்பு சரியா அளவு உள்ளதா என சரி பார்த்து கொள்ளவும். உங்க வீட்டுல கறி சமைச்சு ஒண்ணுக்கு ஊத்த சமைச்சிருந்தீங்கயா? ஒண்ணுக்க ஊத்தியும் கழுதை மூத்தத்தையும் பண்ணி மூத்தத்தையும் கழுதை விட்டு வரையில் டேஸ்டாக இருந்தால் மட்டும் எங்களுக்கு பார்சல் அனுப்புவோம். டேஸ்டாக தான் பார்சல் அனுப்புவோம். கொட்டை வா, உனக்கு இழுத்து வச்சு அறுத்து அனுப்புறேன். பையில உண்டா இங்கேயும் துப்பாக்கி தான். துப்பாக்கியா? என்ன பண்ணி காந்தி என்ன பேர் படிச்சேன். நீங்கள் குழப்புங்க. முருகேசன், முருகன் முருகன் காந்தி மேனேஜர், பீலமேடு, கோயம்புத்தூர். உனக்கு யாரில் வாத்தியாரு உனக்கு? ஏன்னா ஒரு எழுத்து எவ்வளோ முத்து முத்தா எழுதியிருக்கு, அதை படிக்க தெரியல உனக்கு. முத்து முத்தா எழுதி வெட்டி இருக்குது. கேமராவில் காமிங்க நீங்க. ஆ வெட்டி இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? நாலு சைஸையும் பாரு. இதில் என்ன நக்கல் பண்ணிடுறீங்க? உள்ளே பாருங்க, உங்க சைஸுக்கு ஜாமா இருக்கு. சைஸ் இருக்கு ஜாமா உனக்கு. ஏன் தலை சைஸ் பாரு பாரு. என்ன கொட்டை இது? கோழிக்கா? கோழிக்கா போவோம். ரெண்டு கோழிக்கா வாங்கி பாருங்க. குண்டு கோழிக்கா அப்படி வாயில போடுங்க. உள்ளது ரெண்டு குழியோ வாயில வச்சு இருக்கல. ரெண்டு குண்டு கோழிக்கா வச்சு பாரு. அது குச்சிக்கு என்ன வச்சிருக்காங்க பாருங்க. குச்சிக்கு நாலு கோழிக்கு வச்சுக்கலாம் பாருங்க. தாடு சுற்றி வச்சிருக்கான். சரி கோழிக்கு தாங்க பார்ப்போம். தாங்க எனக்கு நாலு பழம். எனக்கு மணிக்கணும். எனக்கு கோழிக்கு தாங்க. என்ன உங்க கோழிக்கு ஒன்று தாங்கண்ணே? கெட்டுறதுக்கு கயிறு. கயிறு ஆ கெட்ட கயிறு. இங்கே பாருங்க என்னத்தெல்லாம் அனுப்பிடணும்னு. பிஞ்ச வாட்சி. அவன் வீட்டில் பழசான பொருள்லாம் எனக்கு தான் அனுப்பிடுறானுவா. இதுக்கும் இதையும் மெனக்கிட்டு செஞ்சு அனுப்பிடுவான். பேர் என்ன பேர்ல? குண்டை குண்டில் போட்டியா? ஒரு குண்டு குண்டில் பட்டுறாம. குண்டை குண்டில் பட்டுறாமியா? குண்டை குண்டுகிட்ட போட்டுருந்தா நீ ஒன்று வாயில சொருக்கியோ. நான் நீ ஒன்று வாயில சொருக்கோ. கொடுத்துட்டப்பா ரெண்டு குண்டு ரெண்டு விட்ட கொடுத்துட்டேன். ஆனந்த முதலைக்கு நீ அடி குண்டே கிடையாது எனக்கு. நீ அடி நாட்டி கரண்டது. நீ மூக்கில் அடி பாரு. மூக்கில் அடிச்சு இது இதெல்லாம் நான் வீட்டை வச்சு பிரிச்சேனுங்க. என்ன வலிக்கணும் அந்த குண்டை வச்சு கோயம்புத்தூர் என்ன போட்டு இருந்துச்சு?
இது உள்ளதான் இருக்கோ. ஆமா அப்படியே. ஏகே பாய்ஸ் அண்ணா நகர் கோயம்புத்தூர். ஏகே பாய்ஸ் அண்ணா நகர் கோயம்புத்தூர். கோழிக்க ரைட்டா உடஞ்சிருக்கு. வேற கோழிய எத்தனை பார்சல் இல்ல சொல்லுங்க. என்னது அட்டை அட்டை ப்ரெஸ் காப்பி தூள் அட்டை. அவன் வீட்டில் குப்பை கிப்பை அவ்வளோ சேர்ந்தா எனக்கு தான் அனுப்பிடுறானு. அட பேயில் போகணும் வாயில் மண்ணாடி போகிற அவ்வளோ ஒருத்தையும் பாருங்க. அவ்வளோ குப்பையும் எனக்கு தான் அனுப்பிடுறானு அம்மா. பாருங்க என்னதுல படம் அனுப்பிடுவான் பாருங்க. படத்தை பாருங்க. மண்ட சொட்டெல்லாம் வரைஞ்சிருக்காரு ப்ரோ. அவர் படம் நினைக்கிறேன். ஆமாம் அவர் படமாக இருக்கும் இது. நீங்கள் இல்லை இல்லை ஏதோ போட்டிருக்கான் ப்ரோ. பாரு ஜாமான் துணை இந்த மாதிரி இல்லை. ஜாமான் துணை 24/3/2021 தலைவரே நலமா. நான் நலமறிய ஆவல் தங்களது ஜாமான் நலமா உங்கள் எனக்கு இது சொல்லி சொல்லி வாயிலாம் இதாகி போச்சு. ஜாமான் எவ்வளவு பெருசாக மேலே அளவுக்கு பெரியதாக மேலே செத்து பயலே நார பயலே என்று சொல்லுங்க அண்ணாச்சி கொட்ட பெரிய. நீ படி நீ படி படி நீ நலமா நலம் நிறைய ஆவல் நாங்கள் தங்கச்சி தங்கள் ஜம் நலமா நாங்கள் தங்கள் ஜம் எவ்வளோ பெருசு அளவு எடுக்கணும். தங்கள் ஜம் எவ்வளோ பெருசு மேலும் அளவு பெரிதா சரி எல்லாம் செத்தப்பட நாரப்பட என்று சொல்லுங்க அண்ணாச்சி. பெருசா இருந்தா பாம்பு சின்னதா உங்களுக்கு. இது பெருசா இருந்தா சிறுசா இருக்குமா உனக்கு? அப்படிதான் இருக்கோ எப்படி ஒரு ஜாமம் பார்த்து இல்லையா கொட்டின் முத்து கீழே ரெண்டு கோழி குண்டு. தலைவரே அடுத்த தமிழ்நாட்டின் ஜானி சென்ஸ் நீங்க தான். ஜானி சென்ஸ்னா ஜானிஸ்னா உங்க மச்சான். மச்சானா இவர் வரல நம்ம திருநெல்வேலி மொட்டை மொட்டை கவலை நீங்கள் தான் தலைவரே என்று எறும்பு கடித்தா கவலைப்படாதீங்க. சீமண்ணைய ஊத்தி கொளுத்திருமோ? சீமண்ணா சீமண்ண மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்துருங்க. காட்டில் விலங்குகள் எத்தனை தலைவரே? காட்டுல ஒரு விலங்கு கிடக்கு, 50 அடியில் ஒண்ணு கிடக்கு, 10 அடியில் ஒண்ணு கிடக்கு, தொங்குறே வந்து நாரப்பையில போர் அடித்து விட்டது. அதனால் தாங்கள் சமையல் கலையில் இறங்குங்கள் தலைவரே. கோபம் கொள்ளாதீர்கள். கோபம் குப்பை மாதிரி. கண்டிப்பாக பின்பக்கம் பார்க்கும். இப்படிக்கு ரத்தம் கொதித்தா சத்தம் இல்லாமல் போர் செய்ய செய்யடா கொண்டா கொண்டா போர் கீழே வந்து பிடிச்சிருக்கோம். படி இந்த பஞ்சினை வைத்து துடைக்கும். துடைச்சி உன் வாயில ராவுறம்ல கொண்டா அண்ணனை விழுதுகள் போட்டு கீழே போடலாம். உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையில இல்லை இப்படிலாம் எழுதியில ஒரு மனுஷன என்ன நினைக்கி நீங்க அவ்வளோ நீங்க என்ன இருக்கு பயிருங்களா உட்காந்துட்டு எழுதாம பெரும் நினைக்கிட்டு உட்காந்து போன போடும் அடுத்து கிழிச்சு போடுவாருத்தாமா. இது உனக்கு இன்னைக்கு இருக்கு பாருங்க வேக்காடு உனக்கு. ஆமாம் ஜாமத்தை காட்டணும் உனக்கு டெய்லி காட்டணும் உனக்கு. எத்தனை ரப்பர் பாயிண்ட் பார்த்தீங்களா வெடிச்சு வெளியே வந்துட வெடிச்சு வெளியே வந்து வெடிச்சு ஒன்று வரும்போது கட்டி வச்சுக்கோங்க. இல்லை இந்த பார்சல்லாம் பிரிக்கணும். என்ன பார்சல்? சீனிவாசன் குண்டு குண்டு குடி குண்டு குடியா மாண்டு குடியா மியூசிக் போட்டுங்க. ஊர் பேர் குண்டன் குடியா என்ன போட்டுருக்கு? கத்திரி குணங்களே குண்டுக்கல் குண்டுக்கல்லா குண்டுக்கல் ஊருங்க இருக்கு. குண்டுக்கல் காளையாம்பட்டி வட்டம் சேலம் மாவட்டம். குண்டுக்கல் காளையாம்பட்டி வட்டம் சேலம் மாவட்டமா? என்ன அனுப்பியிருக்கீங்க? பயமாக இருக்குது. அதான் அந்த பார்சல் இங்கே கொண்டு வந்துட்டேன். வீட்டில் பிடிச்ச பிள்ளைலாம் அலையுது. ஹார்லிக்ஸு அனுப்பியிருக்கீங்க பயப்படாதீங்க. இங்கே வாழ்க்கை
உங்களுக்கு தலை ஒரே நல்லா கண்டென்ட் தான். அதையும் சாப்பிட்டு இதாயிட்டு சந்தோஷம் மிச்சர் முட்டை அனுப்பி எஸ்பிடி ஆகிட்டு. அது உங்கள் வீட்டில் மிச்சமாக உள்ளதான் கவலைப்பட்டு அனுப்பியிருக்காங்க. மீதியாக இருக்கும் சரி அவருக்காக அனுப்பவும் நல்ல மனுஷனாக இருக்காரு. நல்ல மனுஷன் இருக்காரு. சரி இதை பார்ப்போம். லெட்டர் இல்லையோ இல்லை உனக்கு லெட்டர் இல்லை உனக்கு. இது என்ன பண்ணுறது பார்சல் அவனு கொண்டு வந்து இங்கேருந்து பிடிக்கணும். சஞ்சய் ராமசாமி. சஞ்சய் ராமசாமியா? ஆமாம். இது படத்துல மாதிரிலாம் இருக்குது. வேதாரண்யம் தாலுகா தொப்புத்துறை. தோப்புத்துறை சஞ்சய் ராமசாமி வேதாரணியம் தாலுகா தோப்புத்துறை அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஜிபி முத்து வாழ்க. ஆ வாழ வாழ மயில் மயில் கத்துதுங்க. டர் விடுங்க அவ்வளோ தலைவர். பேய் எடுத்து பேய் எடுத்து என்னதுல உள்ள உடங்கி நகரம் தான் இருக்க பார்ப்போம். கிழக்கா இருக்கும்னு நினைக்கேன். இங்கே இது என்னத்துல அனுப்புறிய பயமாக இருக்காப்பா. நவுண்டு தான் இருக்கணும். நான் கூட எஞ்சி டாக்கணும். நானும் கூட நீங்கள் ஓடிவீங்களா ஏதாவது வந்துச்சுன்னா அது குண்டு பூசி நிற்கா இப்படி ஓடும். குண்டு குத்து 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 ஓட குத்து திருப்பி ப்ரோ கடலை தொழில் ப்ரோ ஏரியில கடலையும் சாப்பிட்டு அவ்வளோ கடலையில் போட்டு இறங்கி வச்சிருக்காங்க. வரவில்ல இல்லை அப்படி பேக் பண்ணால் பூசணை குத்துட்டு. இல்லை 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 கடலை தொழிய அவன் தின்ன அவன் வீட்டில் தின்ன தொழிலையும் எனக்கு அனுப்பி விட்ருக்கான். ஆ இல்லை பாருங்க போட்ட மாசு கண்ட இலவெல்லாம் அனுப்பி விட்றியா. இதை பேர இதை வீட்டை பிச்சை தூர போடுங்க. கண்ட மாசுக்கு இதெல்லாம் போடும் என்ன நாட்டம் அடிக்கப்போ நாட்டம். இல்லை உன் வீட்டில் குப்பை செஞ்சால் நான் தான் கிடைச்சேன். உன் சட்டி கிழிஞ்சால் நான் தான் கிடைச்சேன். எல்லாம் நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. ஏயில போகலாம் இந்த நாத்தம் நாரதாப்பா தலை எழுத்தா என்ன வாயில மண்ணெளி போடு. இதுக்கு இதுக்கு ஒரு கொரியர் பார்சல் அனுப்பி விட்டுக்க நீ. கொரியர் பார்சல் கொண்டு ஏதில் போகலாம். சி அங்கேயும் இங்கேயும் சாப்பிடுங்க அது வரும். எது கக்கா சாய் வரும். வாயில தடவு ரொம்பலாம் வச்சு பண்ணி படிக்கு. டாக்ஸிக்ஸ் தாக்கோலி. தாக்கோலியா? தாக்கோலி வாக்களிப்பில் ஜாமான் முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இந்த இதை கூட அழகாக ஸ்கேல் வச்சு வளர்ந்துருக்காங்க ப்ரோ. திருத்தவங்களுக்கு சூப்பராக வந்துருக்காங்க ப்ரோ. தொலைபேசி 9999999 அப்படின்னு ஃபுல்லாக நம்பர் அப்படி. இல்லை இது படத்தை பாருங்கள் ஒரு நிமிஷம் இல்லைன்னு. இந்த படத்தை வரைஞ்சிருக்காங்க. படத்தில் வந்து தான் மொட்டை மண்டை கண்ணாடி எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. கோட் சுட்டு கையில் ஒரு கையில் பேனாக இருக்குது, ஒரு கையில் நோட்டு இருக்குது. இது நீங்கள் கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்சவர். யார்? இந்த படத்தில் இருக்காருலா. நான் கிடையாது. நான் கெஸ்ஸிங்கில் என்ன தெரியுமா இருக்கு எப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்கூல் பையன். அதாவது விஷயம் தெரியுதா உனக்கு? ஆமாம் ஸ்கூல் பையன். வாத்தியாரை வரைஞ்சிருக்கான் புரியுதா? ஏழமோ உனக்கு படிப்பு தெரியும். வாத்தியார் இப்படியா வரையணும்ல அவர்? நீ சுட்டுலாம் போட்டு கண்ணாடி போட்டு பட்டை அடிச்சு போட்டு வச்சு இந்த வீடியோ பார்த்தோம்னா அவனை நிக்க வச்சு அவனை முட்டங்கால் போட வச்சு குண்டியில் வந்து ஒரு கோழிக்கையாக வச்சு ரெண்டு இடத்துல ஒரு அடி அடிங்க நசிஞ்சு பிசிஞ்சு போட்டு ஏழமோ. இது சி எப்படிலாம் உட்காந்து எழுதாடுவோம். இதுக்கிட்டு மெனக்கிட்டு போய் கடையில் போய் ரெண்டு குவாலிக்காக ஒரே சைஸாக வைக்கிறான் பாருங்க. ஆ கரெக்டாக அளவு ரெண்டு ஒன்று போல வைக்கிறானுவ பாருங்க. ஆ ஒன்று போல அளவு வாங்கி வச்சுக்கானுவோம் ப்ரோ. நீங்கள் அடித்தா படாத தலைவருக்கு. தலைவர் அடித்தா பட்டுரும். ஏன்னா நீங்கள் டவுசர் போட்டு குண்டதா? நான் இல்லை குண்டை உண்டாலே நான் போட்டா போ குண்ட இல்லை போட்டுறது தெரிச்சிடும்ல. சரி.